ஒன்சி கொண்டாங்க கையோட பேசி உட்கார்ந்து முடிச்சிரலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்ல இல்ல இப்பவே எடுத்துட்டு வாங்க ஆ வீடலாம் ரெடியா தான் இருக்கு பக்கவா இருக்கு ஆ வாங்க பாத்துறலாம் ஆ முடிச்சலாம் முடிச்சலாம் ஆ சரி வந்துருங்க தேங்க்ஸ் ஆ ஓகே சார் இருங்க ஹவுஸ் புரோக்கர் கூப்பிடுறேன் ஆமா வீடு கேட்டது நீங்க தானே ஆமா இந்த வீடு தான் பின்னாடி போஷன் தான் காலியா இருக்கு வாங்க பார்க்கலாம் வாங்க சார் 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 ஆ இதோ வரேன் பா வணக்கம் சார் வணக்கம் வீடு பார்க்கணும் வீடு யாருக்கு இவங்களுக்கு தான் சார் வணக்கம் சார் மொத்தம் ரெண்டு பேர் தான் இவர் வேலைக்கு போயிடுவாரு அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்ல இருக்கும் தண்ணி செலவும் இருக்காது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஊர் சார் இந்த ஊர் தான் சார் வீட்ல கோச்சிக்கிட்டு தண்ணி கொடுத்து நான் வந்திருக்காங்க இப்போதான் கல்யாணம் இருக்கும் போல குழந்தை குட்டி எதுவும் கிடையாது கரெக்ட்டா சார் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார் இனிமே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்னையா நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற இவர் ஆகலன்னு சொல்றாரு அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்குது நானும் தாலியை பார்த்துட்டு தான் சார் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் சார் ஏயா பாத்து கூட்டிட்டு வரதுல இதெல்லாம் சிக்கலையா இவன் வேற ஒருத்தன் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு வந்து வீடு கேக்குறான் நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க டீசன்ட்டா இருக்கவங்களுக்கு தான் வீடு இவங்கள மாதிரி அடுத்த பொண்டாட்டி இழுத்துட்டு வந்தா வீடு கிடையாது சார் பாத்து பேசுங்க இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம் வேலங்கிச்சு போ யோ என்னைய அது இந்த மாதிரி ஆளைய கூட்டிட்டு வருவே இவ புருஷன் இவளை தேடி வந்து இவனையும் அவளையும் வெட்டுவான் இல்லன்னா ரெண்டு பேரும் தூக்குல தொங்குவாங்க இவங்களுக்காக நான் போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணுமா நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் நீங்க வேற ஒருத்தன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றீங்க ராம் இதுல உனக்கு ரோஷம் வேற வருதா உன் மூஞ்சிய பார்த்தா தெரியல நீ அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தீங்க இந்த மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை அடிச்சு விடுறேன்டா கையை விடுறேன் விட்டுருங்க ராம் பார்த்தா என்ன வார்த்தை பேசுறான் என்பதை அவனை எப்படி விட சொல்றேன் அவர் மேல எந்த தப்போ இல்ல ராம் நீங்க வாங்க நம்ம போலாம் மன்னிச்சிருங்க சார் வாங்க ராம் யோ என்ன இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க போயா இனிமே இந்த பக்கம் வந்துடாத அப்படியாமா சரி அதை விடுங்க நான் உங்களுக்கு வேற வீட காட்டுறேன் ஹவுஸ் ஓனரும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிடையாது அதுதான் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும் வாங்க போலாம் என்ன ராம் நீங்க தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு இவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்க கழுத்துல தாலியை போட்டுக்கிட்டு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் நடந்த கதையை சொல்லவ முடியும் மேகா ஏனுங்க என்ன வேணும் ஒண்ணல்ல காபி கிபி ஏதாச்சும் குடிப்பியா போட்டுட்டு இருக்கல கொண்டு வந்து தர இருங்க அதுக்கே இப்படி ஏன விட்டுட்டு இருக்கீங்க சரி சரி என்ன ஒரு ஆம்பளையாவே மதிக்கிறதல்ல வெக்கற கூடி சீக்கிரம் மதிக்க வெக்கற காஃபி எடுத்துக்கோ எனக்கு வேணாண்டி இன்னும் உன் பிள்ளையவே நினைச்சிட்டு இருக்கியா அவன் தான் நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு அவதான் வேணும்னு போயிட்டானே அவனே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு எப்பவுமே அவ மேலதான் பாஸ் அதிகம் நாங்கள இருக்கிறதையே நீ மறந்துடுற எப்ப பார்த்தாலும் புள்ள புள்ள புள்ளதான் மருமகனும் ஒரு புள்ளதான் அது உங்க அம்மாவுக்கு ஞாபகப்படுத்து நான் அவன் போனதுக்காக வருத்தப்படுறேன் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப என்னோட வருத்தம் அது இல்ல
இனிமே இந்த குடும்பத்தை யாரு நடத்துறது? வீட்டு லோனை எப்படி அடைக்கிறது? மத்த செலவெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஏதோ எனக்கு வர பென்ஷனை வச்சு இந்த வீட்டு கரண்ட் பில்ல தான் கட்ட முடியும். நீ வாங்குற சம்பளத்தை வச்சு வீட்டு செலவு சமாளிச்சிடலாம், ஆனா லோன் எப்படி கட்டுறது? அவ சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டா நாம வாங்கி வச்சிருக்க கடனை நான் எப்படி அடைக்கிறது? இதுன போங்கா இருக்கே. ஏதோ குஷில அவ பின்னாடி ஓடுறான். அப்புறம் அவன் வந்துதானே ஆகணும். அவன் வரத்துக்குள்ள வீடு ஏலத்துக்கு வந்துரும். அப்புறம் நாம எல்லாருமே பிளாட் பாரத்துக்கு இல்ல போயிடுவோம். நம்மள பிளாட்ஃபார்முக்கு இழுத்து விட்டுட்டு அவன் போயிட்டான். ஒரு பொறுப்போட இருக்கிற புள்ளையா இருந்தா அப்படி பண்ணிருப்பானா? அவன் மட்டும் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிருந்தானா, இந்நேரம் நம்ம ஆளுக்கு ஒரு வீட்டுல அழகா வாழ்ந்திருப்போம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டானே. முடிஞ்சத பேசி எதுவும் ஆக போறது இல்ல. அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ள வீட்டுல சும்மா தானே இருக்காரு. அவர் ஒரு வேலைக்கு போனா அந்த லோனை நாம அடைச்சிடலாம்ல. என்னங்க நீங்க பாத்து குடிக்கிறது இல்லையா? சின்ன குழந்தை மாதிரி பொறை ஏறிடுச்சுல்ல. மாப்பிள்ள, நீங்க வேலைக்கு போனாதான் இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியும். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு தான் நான் இங்கேயே வந்து உட்கார்ந்திருக்கேன். ஆமாங்க, அம்மா சொல்றதும் சரிதான். நீங்க வெட்டி ஆபீசரா இருந்தது போதும். இனிமேலாவது புருஷனா லட்சணமா வேலைக்கு போங்க. நான் என்னைக்குமா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஏத்த வேலை இங்க கிடைக்காததுனால தானே நான் வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சிட்டு இருக்கேன். தகுதி எல்லாம் பார்த்தா எப்படி மாப்பிள்ள? நாம நம்ம சூழ்நிலைய மட்டும்தான் பாக்கணும். நீங்க சொன்ன மாதிரி மருமகனா இருந்தாலும் நீங்க எனக்கு மக மாதிரி தானே. தகுதிக்கேத்த வேலை கிடைக்கலன்னா கிடைக்கிற வேலைக்கு நாம தகுதியானவங்க நினைச்சுக்குவோம். வேற வழி இல்லங்க, நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். என்ன பேசுற நீ? வழி இல்லையா வழி? கீர்த்தி இருக்கிறப்ப நீ அப்படி எல்லாம் பேசலாமா மேகா? அவ இத கேட்டானா அவ மனசுக்கு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? தங்க முட்டைற வாத்து அவ. அவ இருக்கிறப்ப நாம இப்படி தகரத்த பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. எங்க அவன் தான் அவளை தூக்கி போட்டுட்டு போயிட்டானே. அவன் தூக்கி போட்டுட்டா கீர்த்தி தான் விட்டுருவாளா? அப்படியே அவ விட்டாலும் நான் விட்டுருவேனா? அவளை தூண்டி விட்டு அவளை நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்து காட்டுறேன். கீர்த்தி மட்டும் மருமகள் ஆயிட்டானா, லோன் என்ன லோனு, பங்களாவே கட்டலாம். அத்த நீங்க என்னடா, அதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி என்ன வேலைக்கெல்லாம் போக சொல்றீங்க? நான்லாம் வேலை செய்ய பிறந்தவன் இல்லாத, நான்லாம் வேலை வாங்க பிறந்தவன். எங்கேயாவது அட்வைசரா போக வேண்டியவன், ஏதாவது ஐடியாவா கொடுத்து ஐடியலா வாழ வேண்டியவன். கீர்த்தியை வச்சு நான் எப்படி கிருஷ கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. வேலைன்னு சொன்னாலே இப்படி தலை தெரிக்க ஓடுறாரு. ஹவுஸ் ஓனர் இல்லாத நிறைய வீடு இங்க இருக்கு. எல்லாரும் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு யாராவது டென்னன்ட் வந்தா என்னைய தான் வாடகை கூட சொல்லியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேர் தானே, எதுக்கு உங்களுக்கு பெரிய வீடுன்னு நான் இந்த வீட காட்டுறேன். வாங்க வாங்க. ஒரு பொருளை வாங்க வேண்டியது இல்ல, எல்லாமே இங்கேயே இருக்கு. அவங்க யூஸ் பண்ணது அப்படியே இருக்கு. வீடு பெருசா தான் இருக்கு, வாடகை அதிகமா இருக்குமோ? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நாங்க ரெண்டு பேர் தாங்க,
கொஞ்சம் வாடகை கம்மியா இருந்தா பரவால்ல இந்த ஹவுஸ் ஓனர் காசு காசு பரவற இல்ல இந்த வீடு பூட்டியே இருக்குமே யாராவது போனா நல்லா இருக்கும் என்ன இந்த வீட வாடகைக்கு விடுறாரு நான் தினமும் இங்க வந்துட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து போட்டுட்டு போவேன் வாடகை என்ன நீங்க சொல்லவே இல்லையே மாசம் 10000 கொடுங்க அட்வான்ஸ் 20000 கொடுங்க போதும் நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அக்ரிமென்ட் டைப் பண்ணி போட்டு கொடுத்துறேன் சரிங்க ஏடிஎம்ல அட்வான்ஸ் பணத்தை எடுத்து கொடுத்துறேன் ஒரு 1500 குறையும் நினைக்கிறேன் அது அப்புறம் தரலாம்ல பரவால இருக்குறத கொடுங்க அக்ரிமென்ட் டைப் பண்ணி கொடுக்கும்போது மீதி பேலன்ஸ் கொடுங்க சரிங்க எப்ப குடி வர போறீங்க குடி வரது என்னங்க இருக்கு இப்போவே குடி வந்த மாதிரி தான் இந்த வீடு இனிமேல் உங்களது ரொம்ப தேங்க்ஸ் வாங்க போய் ஏடிஎம்ல பணம் எடுத்து ஆ சரி வெண்மதி நான் போய் எடுத்து கொடுத்து வந்துறேன் இந்த வரப்ப அப்படியே பால் பாக்கெட்டும் பூஜைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துருங்க நான் வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் பால் காச்சி பூஜை பண்ணிரலாம் இன்னைக்கு கூட நல்ல நாள் தான் அத பண்ணிடுங்க அப்புறம் அது ஒரு குறையா இருக்க போகுது கண்டிப்பா சார் வாங்க வாங்க போலாம் கீர்த்தி இருக்காங்கிற தைரியத்துல தான் நானே வாழ்ந்துட்டு வரேன் இந்த நேரம் பார்த்து அந்த மானகட்ட மச்சாங்க கிருஷ் ஆமே கவுத்து போட்டது மாதிரி எனக்கு அந்த வெண்மதி தான் வேணும்னு போயிட்டானே இவங்க என்ன வேலைக்கு போ வெட்டியா இருக்காதுன்னு சொல்றாங்க நான் நல்ல வேலை அப்ப ஏதோ நான் கீர்த்தி பேரை சொல்லி தப்பிச்சிட்டேன் அவளை நான் ஆக்டிவேட் பண்ணாதான் என்னை இவங்க விட்டு வைப்பாங்க போல இருக்கே இப்ப பார்த்து இந்த கீர்த்தி பொண்ணு ரொம்ப அமைதியா இருக்காளே அமைதியா இருக்க இருக்க நம்மளுக்கு ஆபத்து வரட்டும் அவ வந்ததும் உசு பேத்தி விட்டுட்டு ஆட்டத்தை ஆட வேண்டியதுதான் அவன் அவன் பொண்டாட்டிய வச்சு மாமனார் வீட்டுல பொழப்ப ஓட்டுறானுங்க நான் என்னடானா மச்சான வச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு என் தலையெழுத்து பாருங்க கீர்த்தி நான் கிறிஸ்டா இருந்தப்போ உங்களை காதலிச்சதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா உங்களை ஏத்துக்குங்கன்னு சொல்ற அந்த பெரிய தண்டனையை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க என்னால அதை ஏத்துக்க முடியாது கீர்த்தி தங்கச்சி 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 என்ன தங்கச்சி பேகெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்புற லாண்டரிக்கு ஏதாவது துணியை போடணுமா என்கிட்ட கொடுத்தா நானே போய் போட்டு வர போறேன் லாண்டரிக்கு போலனா நான் என் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கா என்னம்மா எதை சொல்ற இங்க இருந்து என்ன என்ன பண்ண சொல்றீங்க அதான் உங்க மாப்பிள்ள அவதான் என் பொண்டாட்டின்னு அவளை கூட்டிக்கிட்டு நம்மள வெட்டி விட்டு போயிட்டான்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் எனக்கு கிடைப்பான் கிடைப்பான்னு காத்திருந்து ஏமாந்துட்டேன் அவன் போனதுக்கு அப்புறம் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்ல அதான் ஒரே அடியா ஏ வீட்டை பார்த்து போறேன் என்னமா நீ இப்படி எல்லாம் பேசுற நீ எங்க அவ எங்க அடுத்த வேலை சொத்துக்கே வக்கில்லாத குடும்பத்துல இருந்து வந்தவ அவ அடுத்த ஜென்மத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவ நீ
என்ன இருந்து என்ன பண்றது? அவ பின்னாடி தான அவன் கிளம்பி போயிருக்கான். அத தம நானு சொல்றேன். பக்கில்லாதவ கூட போனவன் வழி இல்லாம இங்க தான நம்ம திரும்ப வரணும். ஆசைக்கு கூட 60 நாள் சொல்லுவாங்க. ஆனா பசிக்கு வசதிக்கு சொகுசுக்கு 2 நாள் கூட தாங்க மாட்டான். பின்னங்கால் பெடரில பட ஓடி வரானா இல்லையா நீ பாறேன். அவளோல கூட வருவா. ஒரு முறை தான் நாம ஏமாந்தோம். இந்த முறையும் நாம ஏமாந்துருமா என்ன? அவள அவன் கிட்ட இருந்து எப்படி வெட்டி விடுமோ அப்படி வெட்டி விட்டுறோம். நான் எப்படி கட் பண்றேன் பாரு. இல்லனா அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐயோ சொல்றத கேளுமா? என்ன ஆச்சு மாப்ள? ஐயோ அத்தை தங்கச்சி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போறாளாம். கீர்த்தி நீ இருக்கிற தைரியத்துல தான் நாங்களே வாழ்ந்துட்டு இருக்கோம். நீயே போனா நாங்க என்னமா பண்ணுவோம்? அத்தை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்ததே கிருஷ்ணுக்காக தான். இப்போ அவன் என்ன ஞாபகமே இல்லன்னு கழட்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? என்னால எப்படி அத்தை இருக்க முடியும்? தங்கச்சி நான் தான் சொல்றேனேமா போனவன் திரும்பி வந்துருவானு. நீங்க சொல்ற மாதிரி பசிக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் கம்பெனி வச்சிருக்கான், அதுல லட்ச லட்சமா டர்ன் ஓவர் வருது. அப்படி இருக்கிறப்போ அவன் இப்படி கஷ்டப்படுவான், கதறி அடிச்சு ஓடி வருவான் சொல்றீங்க? நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. கம்பெனி இருந்தா தானே அந்த கம்பெனி உன்னோடதுன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியாதா? பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவன தூக்கிட்டேன்னு சொல்ல முடியாதா? இல்ல வாங்கின கடனுக்கு எல்லாமே சரியா போச்சுன்னு நோட்டீஸ் தான் கொடுக்க முடியாதா? உன்னால முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா நீ போல்டா ஒரு முடிவு எடுக்கணும். அவனை எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு தெரிஞ்சவங்களையும் எனக்கு நல்லா தெரியும். உதவிக்குன்னு அவன் யார்கிட்ட போய் நிப்பான்? அந்த வீணா போன முரளியை தவிர அவனுக்குன்னு கொடுத்து உதவுறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அந்த முரளிக்கும் வேலை போனா அவனாலையும் கொடுத்து உதவ முடியாது. கிறிஸ்டோட வழி எல்லாத்தையும் நீ அடைச்சிட்டேன்னு வச்சுக்க, அவன் உன்னோட வழிக்கு வருவான். தங்கச்சி இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இப்போ மனசு உடைஞ்சு போயிருக்கிறதுனால உன்னால யோசிக்க முடியலமா? அதுக்கு பதிலா தான் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான், உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டத நான் உனக்கே சொல்றேன். கிறிஷ கார்னர் பண்ணா தப்ப வழி இல்லாம அவன் உன்கிட்டயே வந்து சரண்டர் ஆயிடுவான். நான் கொஞ்சம் யோசிக்கணும். உள்ள போய் உட்கார்ந்து தாராளமா யோசிமா. உன்னை இங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உள்ள போமா? போமா? நல்லா ரெஸ்ட் எடு தங்கச்சி. மாப்பிள்ள நீங்க கம்பெனி அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. அத்த அவனை பயமுறுத்துறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. கீர்த்திய வச்சு கம்பெனி அவனுக்கு கடன் கொடுக்கறவங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டா வெண்மதி கூட போனா இத்தனை பிரச்சனை வருமானு யோசிச்சு அவளை கடல்ல தள்ளிட்டு நீ நீந்தி உன் ஊருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் இங்க வந்துருவான். அப்படி செய்வான செஞ்சுதானே ஆகணும். இல்லனா அவ கூட சிக்னல்ல போய் பிச்சைதான் எடுக்கணும். இப்படி செய்யலனா அவனுக்கு பதிலா நான் தானே போய் பிச்சை எடுக்கணும். எனக்கு அந்த வேலை தவிர வேற எதுவும் தெரியாதே.